ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். அது என்னன்னா தக்காளி ஓம்பொடி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, ஒரு பழுத்த தக்காளி, நல்லா பழுத்ததாக ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், முக்கா டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா பொடி. சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம், இது ஆப்ஷனல் தான். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் மாவு பிசையத்துக்கு தண்ணி. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தக்காளியை நம்ம ஃபஸ்ட்டு தோலை உரிச்சிட்டு மிக்சியில் இதை ஜூஸாக எடுத்துப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தக்காளியை இந்த இடத்துல எக்ஸ் மாதிரி கத்தியால் வச்சு கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் விட்டுடுங்க. நான் முன்னாடியே இந்த மாதிரி தக்காளியை தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன், ஏன்னா ஈஸியாக வந்து தோலை உரிச்சிடலாம். இந்த பாருங்கள், இந்த தோலை உரிச்சிட்டு இதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸாக எடுத்துப்போம். நான் ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் தக்காளியை மிக்சியில் போட்டு ஜூஸாக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம்ல, அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் சாட் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள் இதை போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடல மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீதி என்ன பண்ண போகிறோம், தக்காளி ஜூஸ் வச்சுருந்தோம்ல, அதையும் ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. உங்களுக்கு தண்ணி வேணும் போல் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த தக்காளி ஜூஸ் வச்சே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவை போல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் வந்து தண்ணியும் ஆட் பண்ணல, இருந்த தக்காளி ஜூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு வந்து கையில் ஒட்டு தான். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஓம் பொடியாச்சில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி உருட்டி இந்த அச்சில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. மிதமான சூட்டில் இந்த ஓம்பொடி போட்டு எடுத்துருங்க.
டடாங், தக்காளி ஓம்படி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதே மாதிரி இன்னொரு அசத்தலான வீடியோவோடு சந்திக்கலாம். பாய்.